வணக்கம், நான் வெங்கடேசன். இந்த வீடியோவில் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஃபோர்காஸ்ட் டெக்னிக்கலி அண்டு ஃபண்டமெண்டல் ரெண்டுத்தையும் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, மூணு விஷயங்கள் இருக்குது க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கு. ஒன்று பார்த்தோன்னா, யூரோப் வந்து லாக்டவுன் ஆல்ரெடி ஃபோர் மந்த்ஸாக வந்து லாக்டவுன் இருக்குது, திரும்பி வந்து ஃபிஃப்த்து மந்த்தும் லாக்டவுன் கண்டினியூ பண்ண போகிறதா ஒரு பேச்சு அடிப்படுது. அது ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசன் என்னென்னு பார்த்தோன்னா, க்ரூட் ஆயில் ப்ரைஸு க்ரூட் ஆயில் ப்ரைஸ் எல்லாமே வந்து யூஎஸ் டாலரில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதனால் வந்து யூஎஸ் டாலர் வந்து ஸ்ட்ரென்த் ஆக ஆக க்ரூட் ஆயிலோட ப்ரைஸும் வந்து கம்மியாகும். இது ஒரு ரெண்டாவது ரீசன். மூணாவது ரீசன் என்ன பண்ணோன்னா, இப்போ வந்து க்ரூட் ஆயில் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் ஏறி இருக்கிறதுனால ஆல்ரெடி ஒபெக் ப்ளஸ் கண்ட்ரீஸ் மட்டும்தான் ஏப்ரல் வரைக்கும் ப்ரொடக்ஷன் வந்து சேம் அதே மெயின்டைன் பண்ணலாம், எதுவும் இன்க்ரீஸ் பண்ண வேணாம்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் ஒபெக் கண்ட்ரி யூஎஸ் எல்லாம் பார்த்தோன்னா, க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏறந்த ஒரு சான்ஸாக யூஸ் பண்ணி அவங்களுடைய ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதா ஒரு பிளான் இருக்குது. இதனாலேயே வந்து என்ன ஆகுனா, சப்ளை அதிகமாகிடும், டிமாண்டு கம்மியாகிடும், ப்ரைஸும் வந்து டவுன் ஆக ஆரம்பிக்கிறோம். இந்த ஒரு கன்சர்னால் தான் வந்து ப்ரைஸு மண்டே ஓப்பன் ஆன உடனே வந்து ப்ரைஸ் டவுன் ஆகிடுச்சு. டவுன் ஆகிட்டு திரும்பி வந்து அப்பாகுது. அப்பாகிறதுக்கு என்ன மெயின் ரீசன் பார்த்தோம்னா, அஸ்ட்ராஜெனிக் யூரோப்பில் வந்து அஸ்ட்ராஜெனிக் வேக்சின் வந்து சேஃப்னு தான் சொல்லிகிட்ருக்காங்க. ஆனாலும் சில ஏரியாவில், அதாவது நார்மல் பீப்புள்ஸ் வந்து ஒரு வாட்டி அன்சேஃப்னு சொல்லிட்டால் திரும்பி அது கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யும். அந்த பயம் தான் இன்னும் யூரோப்பில் இருக்குது. அந்த ரீசன்னாலேயே திரும்பி லாக்டவுன் வரலாம், கேசஸ் வந்து அதிகமாகலாம் என்ற மாதிரி ஒரு நியூஸஸ் இருக்கிறதுனாலே வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப வாலட்டிலிட்டியாக இருக்குது. இப்போ கரண்ட்டாக பார்த்தோன்னா பாருங்கள், இன்றைக்கி மண்டே செஷன் க்ளோஸ் ஆக போகுது, அதாவது இந்தியன் மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. ஆல்மோஸ்ட் வந்து கேண்டில் பார்த்தோன்னா ஒரு டோஜி கேண்டில் பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஏன்னா இந்த நியூஸஸ்னால் தான் வந்து அப்பாகுமா டவுன் ஆகுமான்றதுனாலே ஒரு பெரிய பையர்ஸுக்கும் செல்லர்ஸுக்கான ஒரு பெரிய வார் நடந்துகிட்ருக்கு. அது எந்த சைடு போக போகுதுன்றதை நம்ம டெக்னிக்கலாக வச்சு டிசைட் பண்ணலாம். இன்னும் ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது இன்னும் நம்ம யூரோப் நியூஸெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் வந்து ஹீல்டெல்லாம், யூஎஸ் ஹீல்டெல்லாம் ப்ரைஸ் அதிகமாக்கிறதுனால அதுவும் ஒரு அஃபெக்ட் காட்டிகிட்ருக்குது. ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து இது இப்படி தான் இருக்கும். நம்ம க்ளோஸாக யூஎஸ் டாலரோட ப்ரைஸையும் பார்க்கணும், யூரோப்போடையும் யூரோப்போட லாக்டவுன் அந்த ஸ்டேட்டஸையும் பார்க்கணும், மற்ற வேக்சின் ரோல் அவுட்டெல்லாம் எப்படி இருக்குது அந்த ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தா மட்டும்தான் நம்ம க்ரூட் ஆயில் வந்து ஃபண்டமெண்டலாக கரெக்டாக வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஏன்னா க்ரூட் ஆயில் வந்து எல்லாமே நம்மளுடைய யூசேஜ் பொறுத்தான், யூசேஜ் அதிகமாகிடுச்சுன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸும் அதிகமாக ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ டெக்னிக்கில் பார்க்கும்போது பார்த்தோன்னா, மண்டே ஆல்ரெடி நான் ஒரு இங்கே ட்ரெண்ட் லைன் சேனல் ட்ரா பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ட்ரெண்ட் லைனு, அப்பர் ட்ரெண்ட் லைனு, அதுக்கு முன்னாடி வந்து சப்போர்ட்டில் ஃப்ரைடே வந்து சப்போர்ட்டில் இருந்துட்டு திரும்பி பவுன்ஸ் ஆகிட்டு இப்போ போயிட்டுருக்கான். போயிட்டுருக்கும்போது மண்டே ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தோன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் சேனல் டவுன் ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இங்கே தான் வந்து ஃபுல்லாக அப் அண்ட் டவுன் ஆகிட்டுருக்கான். இந்த ட்ரெண்ட் லைன் ஒன்ஸை மட்டும் பிரேக் பண்ணிட்டானா ப்ரைஸ் வந்து எந்த சைடு பிரேக் ஆகணும் அந்த சைடுக்கு போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதோட அடிஷ்னலாக பார்த்தோன்னா, இந்த ப்ளூ கலர் லைன் தான் மூவிங் ஆவரேஜ் 50 EMA ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 50 EMA கரெக்டாக வந்து சப்போர்ட் ஜோனாக தான் வந்து இங்கே ஆக்ட் ஆகிருக்கு, சப்போர்ட் ஜோனாக தான் இருக்குது. ஒன்ஸ் இந்த சப்போர்ட் லைனு இல்லை, நான் ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சுருக்க இந்த 58 இந்த ரேஞ்ச் தான் வந்து 58.7 to 59 இந்த ரேஞ்ச் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. இந்த சப்போர்ட் லைனை ஒன்ஸ் பிரேக் பண்ணோன்னா அதுக்கடுத்தது வந்து 55 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால தான் இந்த இடத்துல வந்து நான் இன்றைக்கி இருந்த பொசிஷன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்து சின்ன ப்ராஃபிட் கிடைச்சாலே போதும், ஆனால் லாஸ் ஆகிடக்கூடாது. எப்பவுமே என்னுடைய ட்ரேட்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா ப்ராஃபிட் ப்ரொடக்ஷன் மெத்தடில் தான் இருக்கும், ரொம்ப அக்ரெசிவெலாம் ட்ரேட் பண்ணுறதில்ல. அதே மாதிரி மெத்தட் தான் நான் வந்து என்னோடய டெலிகிராம் சேனலையும் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் அதே ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் வந்து நிச்சயம். ஓகே, இப்போ வந்து நம்ம இங்கே இருக்க யூஎஸ் டாலர் டினாமினேஷனில் இருக்கிற க்ரூட் ஆயில் பார்த்துட்ருக்கோம். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ட்ரெண்டு சேனலுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டான். இது வந்து டியூஸ்டே ப்ரைஸும் இந்த ட்ரெண்டு சேனலுக்கு மேலேயே இருந்தானா அடுத்தது ப்ரைஸ் வந்து 63 to 64 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் இந்த வீக்கில் வர இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டையும் நம்ம வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா வந்து இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்து யூஎஸ் எனர்ஜி இன்ஃபர்மேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா யூஎஸில் வந்து
ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறதா இருக்குது. அதனால் யூஎஸ் வந்து ரிப்போர்ட் கொடுக்கும்போது அதிகமான ஆயில் இருந்தது கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி ட்ராப் ஆனால் இந்த சப்போர்ட் லைன் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் மேக்ஸிமம் பொசிஷன் எடுக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து எடுங்க. ஒரு 50 பாயிண்ட்டு 100 பாயிண்ட்டு கிடச்சா கூட ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். ரொம்ப லாங் வந்து எடுக்கணுன்னா இந்த வாரம் வர இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நம்ம பொசிஷன் எடுக்கலாம். ஓகே, இது வந்து நம்ம இந்தியன் ருபீஸில் இருக்க க்ரூட் ஆயில் பார்க்கலாம். இது எப்படி இருக்குன்னு இந்தியன் ருபீஸில் இருக்க க்ரூட் ஆயில்னு பார்த்தாலும் சேம் அதே தான். இந்த 50 EMA வந்து ஒரு சப்போர்ட்டாகவே இருக்குது. இந்த சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு திரும்பி மேலே போயிட்டுருக்கான். ஆனால் நம்ம இங்கே டெக்னிக்கலாக இந்த சேனல் பேட்டர்ன் பார்க்கும்போது இந்த லோயர் ட்ரெண்ட் லைனில் டச் பண்ணிட்டுருக்கான். ஒன்ஸ் லோயர் ட்ரெண்டில் வந்து இங்கே பவுன்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது, பிரேக் ஆகிட்டு அப்ல போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ண வேண்டிய இடங்கள். எப்பவுமே வந்து க்ரூட் ஆயிலில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா என்ட்ரி ஆயிடலாம், இல்லை ஒரு 50-50 டவுட்டாக இருக்கிறதுனா பொறுமையாக வந்து நம்ம வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ட்ரி ஆகிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ட்ராப் பண்ணனானா ஒரே நாளில் கூட 200-300 பாயிண்ட்ஸ் வந்து இறங்கிடுவான். அந்த லாஸஸ் வந்து நம்ம ரெக்கவர் பண்ணணுன்றதுனால திரும்பி லாஸஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணிடலாம். இதுவே வந்து நீங்கள் இன்னும் ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரியணும்னா 1 டே இல்லாமல் 4 ஹவர்ஸ் கேண்டில்ஸ்டிக் வச்சுங்க. 4 ஹவர் கேண்டில்ஸ்டிக் வச்சுன்னா உங்களுக்கு நிறையா கேண்டில்ஸ் வரும். இந்த கேண்டில்ஸ்டிக் பார்க்கும்போது பாருங்கள், இந்த 50 EMA வந்து பிரேக் பண்ணிட்டு கீழே வந்துட்டு திரும்பி வந்து ப்ரைஸ் வந்து அப் ஆகிட்டுருக்கான். அப் ஆகிட்டுருக்கும்போது இப்போ வந்து இது எவ்வளோ வரைக்கும் அப் ஆகும்னு பார்த்தோன்னா 4580. ஆனால் இஎம்ஐ வந்து அந்த லெவலில் இருக்குல்ல, இந்த சேனலை வந்து பிரேக் பண்ணாலும் இந்த 50 EMA லைனை டச் பண்ணுற வரைக்கும் போவான். இது வந்து ஒரு சின்ன ரெசிஸ்டன்ட் லெவலாக இருக்குது. இது பொசிஷன் எடுக்கிறவங்களுக்கு, அதாவது 1 வீக் 2 டேஸ் 3 டேஸ் பொசிஷன் எடுக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு 100 பாயிண்ட் 50 பாயிண்ட்டுக்கானது. அது கூட இந்த ட்ரெண்ட் லைனை கிராஸ் பண்ணால் மட்டும்தான், இந்த ட்ரெண்ட் லைனை கிராஸ் பண்ணலாம் திரும்பி டவுன் ஆகிட்டு இந்த சப்போர்ட் லைனில் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை கிராஸ் பண்ணனா அடுத்தது ப்ரைஸு எது வரைக்கும் போகணும், 4700 ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. வில்லியம் பிரசன்டேஜரை பொறுத்த வரைக்கும் ஓவர் சோல்டு ஜோன்லேருந்து கட் பண்ணிட்டு ஓவர் பாட், அதாவது பை சிக்னல் கொடுக்கறதுக்காக இங்கே ரெடியாக இருக்கான். இங்கேயும் பை சிக்னல் கொடுத்தானா சேம் டைமு சேனல் பேட்டர்ன்லேயும் ப்ரைஸ் வந்து என்ட்ரி ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ தான் வந்து கன்ஃபர்மேஷன் வரும். அந்த டைமில் நம்ம பை எடுத்தோன்னா கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் 300 பாயிண்ட்ஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன் மீன் டைம் இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டையும் வந்து நம்ம பார்த்துக்கணும். இன்வென்ட்ரி ரிப்போர்ட் மெயின். ஆனால் அன்றைக்கி வந்து ப்ரைஸ் எப்படி வேணால் வந்து ப்ரைஸ் மூவ் ஆகலாம். இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி ஆகணும்னா நல்லாயிருக்கும். எப்பவுமே வந்து இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டுக்கு பேஸ் பண்ணி தான் அன்றைக்கி ட்ரேட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா 50-50% தான். இன்வென்ட்ரி ரிப்போர்ட் அப்புன்னு சொன்னால் அன்றைக்கி தான் டவுன் ஆகும், இன்வென்ட்ரி ரிப்போர்ட் டவுன் சொன்னால் அன்றைக்கி தான் வந்து அப் ஆகும். இந்த மாதிரி சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் பொசிஷன் எடுக்கிறவங்க இன்வென்ட்ரி ரிப்போர்ட் என்ன சொல்லுது, இன்வென்ட்ரி ரிப்போர்ட் படி சப்ளை அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொன்னால் செல் பண்ணுங்கள். இன்வென்ட்ரி ரிப்போர்ட் படி இல்லை சப்ளை கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பை பண்ணுங்கள். அன்றைக்கி கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், அந்த மாதிரி அப் அண்ட் டவுன்ஸை யூஸ் பண்ணி பொசிஷன் ட்ரேடிங் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. ஓகே, இதுதான் வந்து இன்னியோட க்ரூட் ஆயிலோட என்னோடய அப்டேட்ஸு. அடுத்த அப்டேட்ஸு நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை. அதுக்கு முன்னாடி நம்மளோட டெலிகிராம் சேனல், இந்த டெலிகிராம் சேனல் நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து @WE_traders டெலிகிராம் சேனலில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். இந்த சேனல் வந்து பொசிஷன் கார்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ரெண்டாவது வந்து @IntradayOnlyWT, இதில் வந்து இன்ட்ராடே கார்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இது நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிங்க. இது வந்து வாட்ஸ்அப் நம்பர், உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்டாக் அட்வைஸ் தேவைப்பட்டாலும் இல்லை பர்சனலாக ஸ்டாக்கு எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்ற அட்வைஸ் தேவைப்பட்டாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ, பை பை.